பொங்கல் திருநாளை கொண்டாட பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நிஷாந்திடம் கேட்கலாம். நிஷாந்த், பொங்கலை முன்னிட்டு சென்னையிலிருந்து எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்களின் வருகையானது தற்போது எந்த அளவுக்கு இருக்கு? கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக போக்குவரத்து துறை சார்பாக சிறப்பு பேருந்துகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த சிறப்பு பேருந்துகளின் சேவை இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. சுமார் சென்னையிலிருந்து மட்டுமே தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளிலிருந்து 4000 சிறப்பு பேருந்துகள் என இந்த 11, 12, 13 ஜனவரி 11, 12, 13 ஆகிய தேதிகள் மட்டுமே சுமார் 10,300 பேருந்துகளானது சென்னையிலிருந்து இயக்கப்படுகிறது. பிற ஊர்களிலிருந்து 6,000 பேருந்துகள் என தமிழகத்திலிருந்து இப்போ தங்கள் சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்று ஏதுவாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக 15,728 பேருந்துகள் போக்குவரத்து துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து மட்டுமே சுமார் 5 பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த பேருந்துகளானது புறப்படுகிறது. எம்ஜிஆர் கோயம்பேடு பேருந்து நிலையம், அதே போல் பூந்தமல்லி பேருந்து நிலையம், அதே போல் கே நகர், தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையம், தாம்பரம் பேருந்து நிறுத்தமாகிய 5 நிலையங்களிலிருந்து பொங்கல் பண்டிகைக்கு செல்ல சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்படுகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி டாக்டர் எம்ஜிஆர் கோயம்பேடு பேருந்து நிலையம். பொதுமக்கள் பண்டிகைக்கு செல்வதற்காக தற்போது குடும்பத்துடன் வருகை தந்திருக்கின்றனர். அதே போல் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்க காரணத்தினால் கடந்த காலங்களில் ஒட்டுமொத்தமாக குடும்பங்களுடன் அந்த இரவு நேரங்களில் அடித்து கொண்டு செல்வது போல காட்சிகள் இருக்கும். ஆனால் கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சராசரியான அளவில், அதாவது காலையிலிருந்தே பொதுமக்கள் ஒரு சராசரியான அளவில் குடும்பமாக சென்று கொண்டிருக்கின்றனர். அதனால் கூட்டமும் குறைந்த அளவில் இருக்கிறது. முன்பதிவு கவுண்டர்களை பொறுத்தவரை 10 முன்பதிவு மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் அந்த 5 நிலையங்களிலிருந்து மட்டுமே சுமார் 20 உதவி மையங்களானது செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள் புகார் அளிப்பதற்கும் 24/7 செயல்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் அதற்கான தொலைபேசி எண்களும் போக்குவரத்து துறை சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது என்று ஓட்டுநரிடமே கேட்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா, நம்ம பஸ்லலாம் போகிறவங்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்லாம் வழங்குகிறோம், என்னென்னலாம் செக் பண்ணுறோம்? அதாவது முகக்கவசம் போட்டு பேருந்தில் வரணும்னு சொல்லியிருக்காங்க, கைகளை வந்து வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க, 75% பயணிகளுக்கு முன்பதிவு பண்ணியிருக்காங்க, முன்பதிவு பயணிகள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம், அது தக்கன இருக்க சீட்டு தக்கன ஆள் ஏற்றி போயிட்டு இருக்கோம். நிச்சயமாக கட்டாயமாக கொரோனா அதிகமாக வந்துட்டு இருக்கிறனால 75% தான் பஸ், இப்போ 40 சீட் இருக்குன்னா ஒரு 25-27 சீட்டு தான் ஏற்றிட்டு போகணும். முன்பதிவில் இருக்கவங்களோட அதிகமாக ஏற்றுறமா அந்த ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மத்தியில் வருது. ஏன்னா கோவிட் அதிகமாக பரவிட்டு இருக்கு, பஸ்ஸு ஃபுல்லாகவே ஏற்றிட்டு போகிறாங்கன்னு மக்களும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லைண்ணா, நாங்கள் முன்பதிவு மட்டும்னா 75% பண்ணியிருக்காங்க. அந்த முன்பதிவு பயணியை தான் அதிகமாக கரெக்டாக ஏற்றிட்டு போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஓவர்லோடு போடலை, நான் வந்து ஓவர்லோடு போடலை, ஓவர்லோடு பண்ணி ஏற்றலை. நிச்சயமாக மக்களுடைய குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்க, முன்பதிவு 75%, இப்போ 42 சீட் இருக்கும்போது 28 சீட்டுகள் நிரம்பினாலே அதிக பயணிகளை ஏற்றுறது இல்லை, அதற்கு மேலே நாங்கள் பேருந்துகளை ஓவர்லோடு செய்கிறதில்லைன்னு டிரைவர்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கோயம்பேட்டில் வந்து தற்போது கூட்டமானது களைகட்ட தொடங்கி இருக்கிறது. நாளை மறுநாள் 2 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இந்த சிறப்பு பேருந்துகளின் சேவையானது தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் நாளே கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட பயணிகள் செல்லலாம்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தற்போது இரவு நேரம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிக அளவினால் அந்த முன்பதிவு பயணிகள் வந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக இருக்கிறாங்க. கோயம்பேட்டிலேருந்து மட்டுமே இந்த தென் மாவட்டங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், அதே போல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக அளவிலான பேருந்துகள் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுது. அந்த பேருந்துகள் தற்காலிகமான அந்தந்த நடைமேடைகளில் இயங்கிட்டு வருது. அதே போல் குறிப்பாக பார்த்தோன்னா அந்த உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் சரியான நேரத்துக்கு செல்கின்றனவா, அந்த பேருந்துகள் குறித்த நேரத்தில் அந்த ஆட்களை ஏற்றிருக்கார்களா கவனிக்கிறதுக்கும் சிறப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சராசரியான அளவில் குடும்பமாக பொதுமக்கள் பொங்கல் பண்டிகைக்கு செல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க. வைகரிவர்மன்.